அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வழக்கு தொடர்பாக இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்டோம். வணக்கம் பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களை பயிற்சி அர்ச்சகர்களாக நியமனம் செய்ய தடை விதிக்கக்கூடிய வழக்கில் இருதரப்பு வாதமும் முடிந்து வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த வீரபாகு மற்றும் ஹரிஹர சுப்பிரமணியம் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு இன்று நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் மற்றும் கூடுதல் வழக்கறிஞர் ஏஜி பீரா கதிரவன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அரசின் இந்த அறிவிப்பு பணிப்பயிற்சி மட்டுமே என வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. அர்ச்சகர் பணி அனுபவம் மட்டுமே, அது அரசு உத்தரவு அல்ல. இது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. பணி அனுபவம் ஒரு ஆண்டு மட்டுமே. ஆகம வேத பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். இவர்கள் மூத்த அர்ச்சகர்கள் கீழ் பயிற்சி மட்டுமே பெறுவார்கள். இதைத்தான் இவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கை தாக்கல் செய்த இவர்கள் திரிபுர சுந்தரர்கள் என கூறுகிறார்கள். இது குறித்த வழக்கை இவர்கள் வேலைவாய்ப்பு குறித்து விசாரணை செய்யக்கூடிய நீதிமன்றத்தில் தான் வழக்காக தாக்கல் செய்யப்படும் செய்ய முடியும். இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. மேலும் தனிப்பட்ட முறையில் அர்ச்சகர் நியமனத்தை எதிர்த்து இவர்கள் மனு தாக்கல் செய்தால் அதற்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிமுறைகளை வகுத்துள்ளது. மேலும் இதே போல கோரிக்கை வைத்த பல்வேறு வழக்கு இந்த நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசின் உத்தரவில் ஆகம விதிகள் எதுவும் மீறவில்லை. அர்ச்சகர் நியமனம் செய்தால் மட்டுமே இவர்கள் வழக்கு தொடர முடியும். எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது இல்லை. இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அரசின் உத்தரவில் பல்வேறு விதிமுறைகள் உள்ளன. கோவில் பணத்தை எடுத்து எவ்வாறு சம்பளமாக வழங்க முடியும்? கோவில்களில் பணி நியமனம் வரன்மடைப்படுத்தப்பட்டுள்ளது. எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த அரசு அறிவிப்பானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என வாதிட்டனர். இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அருணேஷ். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.